லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மத்திய பட்ஜெட் மக்களுக்கு அல்வா கொடுப்பது போல் இருக்கும் என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு, மோடி அரசு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்கான சதியை செய்திருக்கிறது. அதனுடைய விளைவாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே பயனளிக்கின்றது. ஓடைகளும் வாய்க்கால்களுக்கும் தூரெடுக்கின்ற பணியை தாய்மார்கள் ஊர் கிராமப்பகுதிகளில் செய்வது வழக்கம். அந்த பணியை இப்பொழுது மத்திய அரசு, மோடி அரசு தேர்தலுக்கு முன்னால் நடந்த அவர்களுடைய வரைவு திட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். பட்ஜெட் வந்து தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கறதாக இருக்கும், இந்திய மக்களுக்கு அல்வா கொடுக்கறதாக இருக்கும். அதற்கான முன்னோட்டத்தை இன்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான், தேர்தலுக்கு முன்னாலேயே இவர்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இது வெறும் கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட், பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாக இருந்தது தேர்தலுக்கு முன்னாலும். இப்பொழுதும் இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் தான் கொடுக்க போகிறார்களே ஒழிய, சாமானிய மக்களுக்கு குறிப்பாக 100 நாள் வேலை செய்கின்றவர்கள் தொடங்கி சாமானியர்களுக்கான எந்த திட்டமும் வருமா என்ற இயக்கம் இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டிலே வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடைசியில் ஒரு கூட்டணி ஆட்சியில் மோடி அரசு செயல்படுகிறது. இப்பொழுது இவர்கள் உண்மையிலேயே மாறியிருந்தால் மக்களை பற்றிய சிந்தனை உள்ள பட்ஜெட்டை தருவார்கள் என்ற தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கணும். மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு நீக்கப்பட்டு ஒரு கவர்னர் ஆட்சியிலே ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஆனதிலிருந்து மிகப்பெரிய அளவிலே இப்படிப்பட்ட வன்முறைகள் தொடர்கின்றன. இது மாநில அந்தஸ்து காஷ்மீருக்கு வழங்க வேண்டும். மாநில மக்கள் தேர்தல் நடத்தி உண்மையான மாநிலத்துடைய உண்மையான பிரதிநிதிகளை வைத்து ஆள வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான தருணம். மத்திய அரசு 6 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தாமலும் தொடர்ந்து அந்த மக்களுக்குள்ள அதிகாரங்களை வழங்காமலும் மாநில அந்தஸ்து வழங்காமலும் இருப்பதற்கு இது ஒரு வெளிப்பாடாகவே தெரிகிறது.